எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து மூணு விதமான ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கிறது, ரெண்டாவது அரிசியை வேக வைக்கிறது, மூணாவது நம்ம எக்கை நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி அதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறது. இந்த மூணு ஸ்டெப் தான் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு குடை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை முட்டைக்கோஸ் வந்து அதே மாதிரியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கால் கிலோ அளவுக்கு பீன்ஸ் அதுவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், அரை டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், அஞ்சு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் ரெண்டு டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏழு வேக வைக்காத முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாஸ்மதி அரிசி, ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் பத்தே பத்து நிமிஷம்தான் ஊற வைக்கணும். நம்ம நிறைய நேரம் இதை ஊற வைக்கக்கூடாது, பத்து நிமிஷம்தான் ஊற வைக்கணும். ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். இது வந்து ரெட் சில்லி சாஸ், பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நிபிள்ஸ் ரெட் சில்லி சாஸ் இது எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதே பிராண்டில் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல பாஸ்மதி அரிசியை நாம் வேக வைக்கணும். நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நாலு டம்ளர் நான் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ரெண்டு சொட்டு, நல்லா ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் விட்டுக்குங்க. அது எதுக்குன்னா அரிசி ஒட்டாமல் நல்லா வேகிறதுக்காக நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக நீங்கள் தூளுப்போ கல்லுப்போ ஏதோ ஒரு உப்பு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா உல கொதிச்சக்கப்புறம் அரிசியை வேக வைக்கணும். வாங்க உல கொதிச்சக்கப்புறம் பார்க்கலாம். நான் இன்னொரு அடுப்பில் நம்ம இன்னொரு வடை சட்டி வச்சுக்கிறோம். அதில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம ஏழு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு ஒரு முட்டையாக நாம் இதில் ஊற்றி நம்ம எக் பொடிமா செய்கிற மாதிரி இதை நம்ம செய்யணும். இதுதான் ரெண்டாவது மெத்தட் நம்ம செய்ய போகிறது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நாம் அரிசியை வேக வச்சிட்டோம். செகண்ட் மெத்தட் வந்து இப்போ நம்ம முட்டையை பொடிமாஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதற்கு நான் இப்போ ஏழு முட்டையை இதில் நான் ஊற்றுறேன். அதில் லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிங்க. கொஞ்சமாக சேர்த்துனா போதும். அதிலேயே கொஞ்சோண்டு மிளகுத்தூள், அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நல்லா சேர்த்துக்கி, மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க. சேர்த்திட்டு நாம் நார்மலாக முட்டை பொடிமாஸ் செய்வோம் இல்லையா, அது மாதிரி இதை நல்லா முட்டை பொடிமாஸ் மாதிரி நம்ம நல்லா வர வரைக்கும் கிளறிக்கணும். வாங்க கிளறிட்டு பார்க்கலாம். முட்டை நல்லா இந்த மாதிரி எக் பொடிமாஸ் மாதிரி நம்மளுக்கு மிளகுத்தூள் உப்பு எண்ணெய் இதை மட்டும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி நாம் முட்டையை நல்லா வறுத்து வச்சுக்கணும். இதுதான் ரெண்டாவது மெத்தட். இப்போ நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உலை நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நாம் பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா இந்த பாஸ்மதி அரிசி, அதை வந்து நாம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க, ஏன்னா பாஸ்மதி அரிசி வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். குழஞ்சிட்டா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது. ஸோ பத்து நிமிஷம் மட்டும் ஊற வைங்க, நிறையா நேரம் ஊற வச்சிடாதீங்க. உலை கொதிக்கிற டைமில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நிறையா நேரம் ஊற வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், இதை ஊற வச்சு நாம் இப்போ இதில் ஆட் பண்ணிட்டோம். பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் நாம் பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி அரிசி கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வெந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம நசுக்கி பார்த்தா தெரியும், நல்லா நம்ம ரைஸ் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அடியில் ஒரு குண்டா வச்சுக்கோங்க. மேலே நம்ம காய் வடிகட்டுவோம் இல்லையா, அந்த குண்டாவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் எடுத்து நாம் போட்டுக்கலாம்.
தண்ணி நல்லா ட்ரைன் ஆகணும், தண்ணி நல்லா வடிகட்டணும். ஸோ இந்த குண்டாவாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால தான் இந்த குண்டாவை எடுத்திருக்கேன். நீங்கள் வேக வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா ட்ரைன் ஆகிற மாதிரி செஞ்சுருங்க. ஃபுல்லாக நான் ட்ரைன் பண்ணிட்டேன், ஃபுல்லாக எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். உடனே நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து, பச்சை தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடணும். இது எதுக்காக நாம் செய்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் அரிசி வந்து ஒட்டாமல் உன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமாக ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து உடனே நீங்கள் பச்சை தண்ணி சுடு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நல்லா கோல்டு வாட்டர் எடுத்து நீங்கள் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கை வந்து இது பண்ணிட்டோம், பொடி மாஸ் பண்ணிட்டோம். செகண்டு வந்து அரிசியை வேக வச்சிட்டோம். மூணாவதாக இப்போ நாம் இதெல்லாத்தையும் சேர்த்து தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க, நல்லா கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிங்க, ஏன்னா நம்ம காயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வேகணும். ஸோ நல்லாவே எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே நான் வந்து இஞ்சி பூண்டு விழுதாக அரைச்சிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து விழுதாக தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கிங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை நாம் சேர்த்திக்கிறோம். நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாயை இதில் நாம் சேர்த்திக்கிறோம். பச்சை மிளகாயை நல்லா சேர்த்து அது நல்லா வணங்கணும். அது நல்லா வணங்கினோன்னே நாம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் நாம் சேர்த்திக்கிறோம். நீங்கள் பொடியாக வேணுனாலும் பொடியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணுனாலும் பெருசாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸு, அப்புறம் குடமிளகாய், இது எல்லாத்தையுமே நாம் சேர்த்திக்கிறோம். எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து காய் வந்து ஒரு முக்கால் பதம் வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி விடணும். தண்ணி எதுவும் சேர்த்திடாதீங்க, இது லைட்டாக எண்ணெயில் தான் வதங்கணும். ஸோ ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விடுங்க. காய் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். காய் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வச்சுருக்க மிளகாய் தூளையும் ஜீரகத்தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நாம் வச்சுருக்க மிளகுத்தூளையும் இதில் நாம் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டோம், மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மீதி கொஞ்சத்தை நம்ம கடைசியாக தூவி விடணும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க நம்மளுடைய முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நாம் முட்டை வேறு இது பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்க முட்டையும் இதில் நாம் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா இப்படி இந்த கிரேவி எல்லாமே நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நாம் ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரெட் சில்லி சாஸு ஒரு மூடி, கரெக்டாக ஒரு மூடி ரெட் சில்லி சாஸ் நம்ம ஊற்றிக்கிறோம். ரெட் சில்லி சாஸ் நிறையா ஊற்றிடாதீங்க, அது காரம் அதிகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சேராது. அதே மாதிரி சோயா சாஸ் ஒரு கால் மூடி, சோயா சாஸ் நிறையா சேர்த்திடாதீங்க, சோயா சாஸ் ஒரு கால் மூடி. அப்புறம் நாம் வச்சுருக்க டொமேட்டோ சாஸ் அது ஒரு கால் டீஸ்பூன், அவ்வளோதான். இது எல்லாமே ஆட் பண்ணி நாம் நல்லா கிளறி விட்டுணும். இந்த ஸ்டேஜில் நாம் எல்லா சாஸும் ஆட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு மெல்லமாக கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறிடாதீங்க, உடஞ்சிரும் அரிசி உடஞ்சிரும். ஸோ மெல்லமாக இதை கிளறி விடுங்க.
பாருங்கள் நல்லா ஃப்ரைட் ரைஸை நான் ஒரே பக்கமாக இருந்து எல்லாம் நல்லா கிளறி விட்டோம். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். ரைஸு இந்த ஸ்டேஜில் நாம் வெட்டி வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி தழையும் தூவி நாம் இறக்கிடுறோம். அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மறக்காமல் இதை வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.